ஓம் சாந்தி பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு சாக்கார முரளி இன்று முரளியில் பாபா இனிய குழந்தைகளே பாபாவிடம் என்ன உறுதி எடுத்திருக்கீங்களோ அதன்படி முழுமையாக நடக்கணும் அப்படின்றார் பூமியே பிளந்தாலும் தர்மத்தை விடக்கூடாது அதாவது நம்ம எடுத்த உறுதியில் வாக்குறுதியில் உறுதியாக இருக்கணும் என்ன பாபாவுக்கு நம்ம ப்ராமிஸ் பண்ணிருக்கிறோமோ பாபா நான் இப்படி இருப்பேன் கண்டிப்பாக நான் வந்து உன்னுடைய உதவியாளனாக இருப்பேன் நான் தூய்மையாக இருப்பேன் என்னென்னவோ ப்ராமிஸ் பண்ணுறோம் இல்லையா பாபாவுடைய ஞானம் கேட்ட உடனேயே அப்போ என்ன நீங்கள் ப்ரா கிட்டே ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்களோ அதன்படி நீங்கள் முழுமையாக நடக்கணும் உயிரே போனாலும் பூமியே பிளந்தாலும் அந்த தர்மத்தை நம்ம விடக்கூடாது இது எதனுடைய கான்டெக்ட்ல பாபா சொல்கிறார் அப்படின்னா இந்த சீக்கிய தர்மத்தை வந்து அப்போ புதுசாக அந்த சீக்கிய தர்மம் ஆரம்பம் ஆகும் போது அது ஒரு புரட்சி வந்தது கிரைஸ்டுக்கு எப்படி வந்து புதுசாக சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சி வந்தது இல்லையா அதே போல் அந்த சீக்கிய தர்மத்துக்கு ஆரம்பத்தில் நிறைய எதிர்ப்பு அப்போ அந்த குருநானக்னுடைய பேர குழந்தைகளை வந்து உயிரோடு சமாதி பண்ணிடுவாங்க அப்போ அந்த சமாதி பண்ணுறதுக்கு முன்னாடியும் வந்து கேட்பாங்க இப்போ சொல்லுங்க நீங்கள் சொல்கிறது எல்லாம் தப்புன்னு சொல்லுங்க நாங்கள் உங்களை விட்டுடுறோம் அப்படின்வாங்க அப்போ அந்த சின்ன குழந்தைகள் பத்து வயசு பதினோரு வயசு குழந்தைகள் கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த நிலமே பிளந்தாலும் பூமியே பிளந்தாலும் எங்களுடைய தர்மத்தை நாங்கள் விட மாட்டோம் அந்த அளவுக்கு நம்முடைய அந்த விஷயங்களில் நம்ம உறுதியாக இருக்கணும்னு பாபா உதாரணம் வந்து கொடுக்குறார் ஏன் அப்படின்னா இது தான் அந்த உறுதியாக இருக்கிறது தான் மிக உயர்ந்த குறிக்கோள் ஞானம் யார் வேணாலும் கேட்கலாம் உறுதி யார் வேணாலும் எடுக்கலாம் ஆனால் அந்த உறுதியின்படி நடக்கணும் அல்லது அந்த வாக்குறுதிப்படி முழுமையாக இருக்கணும் கடைசி வரைக்கும் இதுதான் மிக உயர்ந்த குறிக்கோள் அந்த உறுதியை எடுத்த உறுதியை மறந்துட்டு ஒருவேளை நீங்கள் ஏதாவது தவறுகள் செய்தால் அப்போ நம்ம ரிஜிஸ்டர் என்ன ஆகிடும் கெட்டு போயிடும் பிளாக் மார்க் வந்துடும் இல்லையா அப்போ பதவி குறைஞ்சிடும் கேள்வி வந்து யாத்திரையில் நம்ம இருக்கிறோம் இந்த யாத்திரையில் நம்ம எந்த வேகத்தில் விரைவா விரைவாக போயிட்டுருக்குறோமா இல்லையா அப்படின்றது எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அதுக்கான அடையாளம் என்ன காரில் எல்லாம் என்ன இருக்கும் ஸ்பீடோ மீட்டர் இருக்கு இல்லையா அப்போ அந்த கிலோமீட்டர்ஸ் காட்டுது எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம போயிட்டுருக்குறோம் எயிட்டியா ஹண்ட்ரடா ஹண்ட்ரட் அண்ட் டென் கிலோமீட்டர் ஸ்பீடாக அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா அதே போல் பாபாவும் நம்ம முயற்சி செய்துட்டு இருக்கிறோம் நினைவு யாத்திரையில் இருக்கிறோம் அல்லது வீட்டுக்கு போகணுன்ற யாத்திரை கூட அதுலேயும் இருக்கிறோம் அப்போ இந்த யாத்திரையில் நம்முடைய ஸ்பீடு எவ்வளோ இருக்குது எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம போயிட்ருக்குறோம் ஆனால் ரொம்ப ஸ்பீடாக தான் போயிட்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடையாளம் என்ன அறிகுறி இருக்கோ இல்லையா அதை பற்றி பாபா கேட்குறார் யாத்திரையில் யார் வந்து வேகமாக போயிட்டுருக்காங்களோ அவங்களுடைய புத்தியில் எப்போவுமே சுயதர்ஷன சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும் அப்படின்னா அவங்க ஞான விஷயங்கள் மட்டுமே அவங்களுடைய புத்தியில் இருக்கும் ஞானத்தை மனநம் செய்து கொண்டே இருப்பாங்க தன்னுடைய விஷயங்களுக்குள்ள ஆன்மீக விஷயங்களுக்குள்ளே இருப்பாங்க எப்பொழுதுமே அவங்களுக்கு வந்து பாபா மற்றும் ஆஸ்தி இதை தவிர வேறு எந்த நினைவும் வராது சரியான நினைவு அப்படின்னா என்ன நான் பாபாவை நினைக்கிறேன் ஓகே அது நான் சரியாக நினைச்சிட்ருக்குறேன்னா இல்லையான்றதுக்கு அளவுகோல் என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு அடையாளம் பாபா சொல்கிறார் என்னென்ன இந்த உலகத்துக்கு உலகத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமோ இந்த கண்களுக்கு எல்லாம் என்னென்ன தெரியுறதோ அதெல்லாம் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க பார்த்தாலும் பார்க்காத ஒரு நிலை அவங்க அதில் இருப்பாங்க அதனால அப்போ அது பார்ப்பாங்க இந்த உலகத்தை பார்க்கும்போது பார்த்தும் பார்க்காத நிலை யாருக்கு வரும் அப்படின்னா யார் இந்த ஞானத்தை சரியாக புரிஞ்சுக்கிறாங்களோ அதாவது இந்த உலகம் அல்லது இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய அத்தனை விஷயங்கள் மண்ணோடு கலக்கக்கூடியது மண்ணோடு மண்ணாக போகக்கூடியது அப்படின்றதில் நம்பிக்கை யாருக்கு இருக்கோ நிச்சயமாக அவங்க இந்த உலகத்தை பார்த்தாலும் பார்க்காத நிலையில் இருப்பாங்க பெரிய பெரிய மாளிகைகள் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் என்ன ஆக போகுது எல்லாமே அழிய போகுது அதனால் இதெல்லாம் நம்முடைய ராஜ்யத்தில் இருந்ததில்லை இருக்க போகிறதும் இல்லை சமீபத்தில் ஜானகிதாதி தாதி இந்த போல் ஏதோ ஒரு தீவு ஏதோ ஒரு இடம் இந்த மாதிரி ஃபாரின்ல ஒரு நல்ல இடத்துக்கு அழிச்சிட்டு போயிருக்காங்க அங்கே பெரிய பெரிய மாளிகைகள் ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது கல்ஃப் கண்ட்ரிஸுன்னு தான் நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குது அப்போ தாதியை வந்து கேட்டிருக்காங்க தாதி இதெல்லாம் எப்படி இருக்குது ஜானகி தாதியை கேட்டிருக்காங்க எப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ தாதி வந்து இந்த பதில் சொல்லியிருக்காங்க நம்முடைய ராஜ்யத்தில் இதெல்லாம் இருந்ததும் இல்லை இருக்க போகிறதும் இல்லை அப்படின்றாங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து விசிடம் இல்லையா தாதியுடையது அதுபோல் நமக்கு வந்து இது மனசுக்குள்ளே உறுதியாக இருந்தால் இதெல்லாம் பார்க்கும்போது தான் இது நல்லா இருக்கே ஐயோ இது பாரு அது பாருன்னு சொல்லி நம்ம வந்து அதுலேயே இன்ஃப்ளூயன்ஸில் போயிட மாட்டோம் அப்போ தான் சரியான நினைவுன்றது பாபா பிடிக்கிறார் நேற்று எப்படி சரியான நினைவு அப்படின்னா யாருக்கு அந்த விச்சாரங்கள் நல்லா இருக்குன்னு தேக அபிமானம் யாருக்கு இல்லையோ அப்போ அவங்களுக்கு நல்ல விசாரங்கள் வரும் நாங்கள் இன்றைக்கி பாபா பாருங்கள் சரியான நினைவு அப்படின்னா இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய எந்த விஷயங்கள் அவங்களுடைய ஞாபகத்துக்கு வர்றதில்ல காரணம் என்ன எல்லாம் மண்ணோடு மண்ணாக போகக்கூடியதுன்றதில் உறுதியான நம்பிக்கையில் இருப்பாங்க இது எதுவும் நம்ம ராஜ்யத்தில் இருந்ததில்லை இருக்க போகிறது இல்லை அவ்வளோதான் சிம்பிள் அதனால பாபா வந்து நான் உங்களுக்கு வந்து முக்தி ஜீவன் முக்தி கொடுக்க வந்திருக்கிறேன் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உயர்ந்த பதவி அடையலாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ முயற்சி செய்யலாம் அப்படின்றார் இவங்களுக்கு தான் இன்னாருக்கு தான் இது அன்னாருக்கு தான் இது அப்படி கிடையாது யார் எவ்வளோ முயற்சி செய்கிறீங்களோ ஆண்களோ பெண்களோ புதுசாக வந்திருக்கிறவங்க பழைய ஆத்மாக்கள் குழந்தைகள் பெரியவங்க யார் வேணாலும் முயற்சி செய்யலாம் யார் முயற்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு உயர்ந்த பதவி எல்லாருமே முயற்சி செய்ய விருப்பப்படுறாங்க ஆனால் ட்ராமா பிளான் படி ஒரு சிலர் தான் முயற்சி செய்வாங்க ஏன் எல்லாரும் முயற்சி செய்கிறதில்லை அப்படின்னா பாபா மேலே நம்பிக்கை இருக்குது தினமும் கிளாஸுக்கு வராங்க வகுப்புக்கு வந்து ஞானம் எல்லாம் கேட்பாங்க பாபா சொல்கிறது எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க செய்யணும்னு நினைப்பாங்க நாளடைவில் என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த முயற்சி வந்து வேகம் குறையிறதுக்கோ வரிசை கிரமத்தில் வருதுக்கோ காரணம் என்னன்னா சில நேரங்களில் சில பயங்கள் அந்த பல போன சன்ஸ்காரம் தானே பயம் அப்படின்றது மனிதனுக்குள்ள ஆத்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய சன்ஸ்காரம் ஏதோ ஒரு பயம் வெளியில் வரும் அந்த பயத்தினால் கூட அவங்களால வந்து நல்லா முயற்சி செய்ய முடியாம போயிடும் அப்படி இல்லையா நிறைய தடைகள் வருது மாயா தடைகள் வீணெண்ணங்கள் புயல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து முயற்சி கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிடும் ஆனா இன்னும் சிலர் இருப்பாங்க அவங்களுக்கு அதை செய்யணுன்ற ஆர்வமே இல்லை இல்லையா அப்போ அந்த ஆர்வம் இல்லாதவங்க ஆர்வமற்றவர்கள் முயற்சி செய்ய மாட்டாங்க அதனால்தான் பாபா வந்து வரிசை கிரமத்தில் முயற்சி செய்கிறாங்க சத்தோ பிரதான முயற்சி சத்தோ முயற்சி ரஜோ முயற்சின்னு அதுக்குலாம் பேர் வந்து கொடுத்து புரிய வைக்கிறார் அடுத்தது பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் ஞான கடல் உங்களுக்கு ஞானத்தையும் யோகத்தையும் சொல்லி கொடுக்குறேன் மற்றபடி நான் கை தலையில் கையை வச்சு ஆசிர்வாதம் எல்லாம் நான் பண்ண மாட்டேன் நீங்கள் அதை கேட்கவும் கூடாது நீங்கள் முயற்சி செய்யணும் டீச்சர்கிட்ட யாராவது ஆசீர்வாதம் பண்ணுங்க குருபை காட்டுங்கன்னா சொல்லுவாங்க படிப்பாங்க இல்லையா அதனால் நான் டீச்சராக இருந்து படிப்பு சொல்லி கொடுக்குறேன் என்கிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் கேட்காதீங்க நல்லா படித்து உங்களுக்கு நீங்களே ஆசீர்வாதத்தை அந்த ஆசிர்வாதத்துக்கு பாத்திரமாக நீங்கள் மாறுங்க அப்படின்றார் அடுத்தது பாபா வந்து நான் சத் சங்கத்துல இப்ப நீங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க உண்மையான சங்கம் சத் அப்படின்னா உண்மையானவர் அப்ப இந்த உலகத்துல உண்மையானவர் யாரு ஒரு பாபா தான் வேற யாரும் உண்மையானவர்கள் கிடையாது ஏன்னா மாறிட்டே இருக்கிறோம் நமக்கெல்லாம் வந்து பிறவி எடுக்கணும் இந்த சரீரத்தை விடணும் அப்புறம் இன்னொரு சரீரத்துக்குள்ளே போகணும் அப்படி ஒரு சரீரத்தில் இன்னொரு சரீரத்துக்குள்ளே போகும்போது பழசெல்லாம் மறந்துடுவோம் இப்படி பல விளையாட்டுக்குள்ளே நம்ம வந்து சில விஷயங்கள் நடக்குது ஆனால் பாபா மட்டும் மாறாதவர் அவருக்கு எப்போவுமே உண்மையான விஷயங்கள் எப்போவுமே அவருக்குள்ளே இருக்குது அதனால பாபா மட்டும்தான் உண்மையானவர் அவருடைய சங்கத்தில் நம்ம இருக்கிறோம் அப்போ வந்து பக்தி மார்க்கத்தில் ஸ்லோகம் எல்லாம் பாடுறாங்களே உண்மையான உலகத்துக்கு போகணும்னா நம்ம உண்மையாக பேசணும் உண்மையே பேசணும் அல்லது உண்மையாக நடந்துக்கணும் அப்போ தான் உண்மையான உலகத்துக்கு போக முடியும் அப்படின்னு பக்தி மார்க்கத்துடைய ஸ்லோகம் இப்போ பாபா நமக்கு சொல்கிறார் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் உண்மையானதாக இருக்கணும் நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும் உண்மையானதாக இருக்கணும் நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கணும் உண்மையானதாக இருக்கணும் அது என்னது உண்மையான செயல் உண்மையான வார்த்தைகள் உண்மையான எண்ணங்கள் அப்படின்னா நம்முடைய காரியத்துக்கு எந்த என்ன எண்ணங்கள் வேணுமோ எவ்வளோ வேணுமோ அதை நம்ம நினச்சோன்னா ஓகே இல்லையா நம்ம என்ன பேசணுமோ என்ன இருக்கிறது இருக்கிற மாதிரி நம்ம பேசுகிறோன்னா அது ஓகே இல்லாததெல்லாம் பேசணும் அப்படின்னா பொய் தானே செயல்கள் அப்படிதான் உள்ளே ஒன்று மனசுக்குள்ளே ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசுறது அல்லது மனசுக்குள்ளே ஒன்று வச்சு நம்ம வெளியில் ஒன்று செய்கிறது இதெல்லாம் நம்ம வந்து செய்தோம் அப்படின்னா இதுக்கு பேர் உண்மை வந்து கிடையாது அதனால் எப்போவுமே உள்ளமும் புறமும் சேமாக இருந்தால் அதுக்கு பேர் உண்மை அப்போ அப்படி நம்ம உண்மையாக இருந்தால் நம்ம வந்து சத்தியுகத்துக்கு போகலாம் வெளியில் நம்ம ஒயிட் போட்டிருக்கோம் பேட்ச் போட்டிருக்கோம் பாபா குழந்தை பிகேன்னு சொல்கிறோம் உள்ளுக்குள்ளே விகார எண்ணங்கள் வருதுன்னா அப்போ அது உண்மையான எண்ணங்கள் இல்லை இல்லையா இந்த அர்த்தத்தில் பாபா சொல்கிறார் அதுக்கடுத்தது பாபை நீக்கு ஒரு வேடிக்கையாக ஒன்று சொல்கிறேன் கோர்ட்டில் எல்லாம் வந்து இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க கோர்ட்டில் போகணும் அப்படின்னா அந்த விவாதிக்கிறதுக்கு முன்னாடி கீதையை வந்து காட்டுறாங்க அந்த கீதையை தொட்டு குற்றவாளிங்க வந்து என்ன பண்ணணும் உறுதி எடுக்கணும் நான் சொல்வதெல்லாம் உண்மை இந்த இறைவனை மனசில் நினச்சிக்கிட்டு நான் வந்து உறுதி எடுக்கிறேன் உண்மையை தவிர வேறு எதுவும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க பாபா சொல்றார் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு என் மேல சத்தியம் எடுக்கிறாங்க ஆனா உண்மையே சொல்ல மாட்டேங்கிறாங்க அதனால இறைவன் மீது சத்தியம் எடுக்க வேண்டாம் யார் மேல சத்தியம் எடுக்கணும்னா தன்னுடைய குழந்தைகள் மேல சத்தியம் செய்ய சொன்னா ஒருவேளை கொஞ்சம் பயப்படுவாங்க ஏன்னா குழந்தைகளை அதுக்கு ஏதாவது ஆயிடுத்துன்னா என்ன பண்ணுறது பயப்படுவாங்க இல்லையா அதனால என் மேலே சத்தியம் பண்ணுறதுக்கு பதிலாக யார் அந்த குற்றவாளி கூண்டில் இருக்காங்களோ அவங்களுடைய குழந்தைகளை காட்டி இந்த குழந்தைகள் மீது சத்தியம் பண்ணுன்னா கொஞ்சமாவது உண்மை வரும் அல்லது மனைவி மீது சத்தியம் பண்ணுங்க கணவர் மீது சத்தியம் பண்ணுங்கன்னா பயப்படுவாங்க ஆனால் அதுலேயே ஒரு சிக்கல் இருக்குது கணவன் மனைவி வேணால் கணவன் மீது சத்தியம் பண்ணுன்னா உண்மையை சொல்லிவிடுவான் ஏன்னா கணவனுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா தான் விதவை ஆகிடுவான் ஆனால் கணவன் வந்து மனைவி மீது சாதாரணமாக ஈஸியாக சத்தியம் பண்ணிடுவாங்களா ஏன்னா ஒரு மனைவி போனால் இன்னொரு மனைவி இல்லையா அது போல் பாபா சொல்கிறார் அந்த உண்மை அப்படின்றாங்க ஏன் என் மீது சத்தியம் பண்ணுறாங்க ஆனாலும் உண்மையை சொல்கிறதில்லை இப்படியெல்லாம் போய் சொல்லி சொல்லியே தான் நீங்கள் பொய்யான உலகத்துக்கு வந்துட்டீங்க என்னை பற்றி கூட எவ்வளோ பொய் சொல்லிட்டீங்க அதனால தான் நீங்கள் ஏழைகள் ஆயிட்டீங்க அப்படின்றார் பாபா அதனால் ஈஸ்வரனை பற்றி கூட எவ்வளோ வந்து பொய் சொல்லிட்டீங்க அது இது எப்படி இருக்குன்னா கண்ணாமூச்சு விளையாட்டுன்றார் கண்ணையும் கட்டிட்டு இறைவனை தேடிட்டுருக்குறோம் ஒரு பக்கம் பொய்யும் சொல்லிட்டுருக்குறோம் இன்னொரு பக்கம் இறைவனையும் தேடிட்டுருக்குறோம் அதுக்கடுத்தது பாபா விகாரங்களை விடுங்கன்றார் தூய்மையாக மாறுங்க தர்மத்தில் உறுதி எடுங்க நான் நான் தூய்மையாக இருப்பேன் அப்படின்னு அதுக்கு சிலர் சொல்லுவாங்களா யோசிப்போம் அப்படின்னு ஆனால் பாபா சொல்கிறாரு என்னத்தை யோசிக்கிறீங்க பாய்சன் அப்படின்னு சொன்னால் பின்னாடியும் யோசிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் உறுதி எடுத்தீங்க அப்படின்னா பாபானுடைய உதவி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் முடியாதது கூட முடிஞ்சிடும் அன்னிக்கு பாபா சொன்னார் இல்லையா செய்து காட்டுங்க சந்நியாசிகள் செய்ய முடியாதது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்தீங்க அப்படின்னா அதிசயத்தை செய்யக்கூடியவர்கள் நீங்கள் அப்படின்னு அடுத்தது பாபா தர்மம் அப்படின்னாலே தியாகம் இருக்குது எந்த தர்மமும் சரி அந்த தியாகம் பண்ணாதான் அந்த தர்மத்தை நம்ம நிலைநாட்ட முடியும் அப்போ பல எக்ஸாம்பிள்ஸ் பாபா கொடுக்கும் போது ஜைன மதத்தினுடைய எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு ஜைன மதத்தில் ஒருத்தர் துறவியாக மாறணும் அப்படின்னா நிறைய தியாகம் பண்ணணும் அதனால் நான் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு சொல்லலைன்றாங்க ஏன்னா அவங்க ஒவ்வொரு முடி எடுப்பாங்க அந்த முகத்தில் கஷ்டம் கூட தெரியக்கூடாது ஐயோன்னு சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் அவங்க வந்து பஸ்ஸில் கார்ல எல்லாம் வந்து ட்ராவல் பயணம் போகக்கூடாது செருப்பு போடக்கூடாது அல்லது கையில் பணம் வச்சுருக்கக்கூடாது தட்டில் வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சு சாப்பிடவும் கூடாது ஒரு திருவோடு வச்சுருப்பாங்க அதில் எல்லா சாப்பாடு மிக்ஸ் பண்ணி அது என்னான்னு கூட பார்க்காம எல்லாம் கலந்து சாப்பிடணும் இப்படி நிறைய ரூல்ஸ் அவங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்போ பாபா சொல்ற அந்த மாதிரி ஜைன தர்மம் போலேயோ மற்ற மதங்கள் போலேயோ நான் உங்களுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் கொடுக்கறதில்லை நீங்கள் ஏரோப்ளைனில் போகணுன்னா போங்க காரில் போகணுன்னா போங்க எங்கே வேணாலும் சுற்றி வாங்க எதை வேணாலும் நீங்கள் சாப்பிடுங்க கையில் பணம் வேணுமா செலவு பண்ணிக்கோங்க ஆனால் ஆனால் சொல்கிறார் பாபா என்னை சாப்பிடும் போது என்னை நினைத்து திருஷ்டி கொடுத்து சாப்பிடுங்க ஏன் அடிக்கடி பாபா சொல்கிறார் அப்படின்னா அவ்வளோ இம்ப்யூரிட்டிஸ் அவ்வளோ அசுத்த தன்மைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் அந்த நிறைய அந்த அட்மாஸ்ஃபியரில் இருக்கு உலகத்தில் அப்போ அந்த இருக்கிற எல்லா பொருள்லேயோ தண்ணீர்லேயோ எல்லாமே அசுத்த விஷயங்கள் தான் இருக்குது அப்போ அது சமைச்சு நம்ம வந்து பாபாவுக்கு வைக்கும் போது பாதி வந்து போயிடும் சாப்பிடும்போது கூட நல்ல திருஷ்டி கொடுத்து பாபாவை தூய்மையின் கடலாக இருக்கிற நாம் எல்லாம் தூய்மை ஸ்வரூபமான ஆத்மா அது ஒரு நாலஞ்சு முறை ஆகுது பாபா தூய்மையின் கடல் நான் தூய்மையான ஆத்மான்னு அந்த உணவை பார்த்து திருஷ்டி கொடுத்து நம்ம சாப்பிடும் போது அந்த உணவு தூய்மையாகிடும் அதில் பாபாவுடைய வைப்ரேஷன்ஸ் இருக்குது அது நம்முடைய வயிற்றுக்குள்ளே போகும்போது நாள் முழுவதும் நம்ம பாடிக்குள்ளேயும் பாபாவனுடைய வைப்ரேஷன்ஸ் நல்ல விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்குது அதனால்தான் பாபா அந்த துறவிகள் போல் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் நீங்கள் ஏரோப்ளைனில் போங்க காரில் போங்க சாப்பிடுங்க ஆனால் திருஷ்டி கொடுத்துட்டு சாப்பிடுங்க சாப்பாட்டுக்கு நல்லா வைப்ரேஷன் கொடுத்துட்டு சாப்பிடுங்க இன்னொன்று சொல்கிறார் பாபா எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு மணப்பெண் வந்து மல மணவாளனை நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக எப்படி சாப்பிடுவாளோ அது போல் நம்ம பாபாவை நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக குஷியில் சாப்பிடணும் முடியும் தானே அவசரம் அவசரமாக சாப்பிட்றது எங்கேயோ ஃபோன் பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது ஃபோன் பேசிக்கிட்டு சாப்பிட்றது அதெல்லாம் நிறுத்திட்டு எப்படி சாப்பிடணும் முதல்ல திருஷ்டி கொடுக்கணும் அதுக்கப்புறம் நான் பாபாவுடைய மணப்பெண் அப்போ மணவாளனை அன்போடு நினச்சிக்கிட்டு குஷியில் சாப்பிடுங்க பாபா இன்றைக்கு இதெல்லாம் இன்றைக்கி கொடுத்துருக்கிறார் அடுத்தது பாபா சொல்கிறார் இந்த பழைய உலகத்துலேயே இது பழைய மரம் பழைய உலகம் இதில் இருக்கிற பொருட்களை பார்த்து மயங்காதீங்க சத்தியுகத்தில் உங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் விஷயங்கள் தான் இருக்கும் எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது விலங்குகள் கூட இங்கே இருக்கிற மாதிரி நிறைய இருக்காது அந்த விலங்குகள் மூலமாக பரவுகிற நோயும் அங்கே எதுவுமே இருக்காது இதெல்லாம் கலியுகத்தில் தான் பிளேகு சிக்கன் பாக்ஸ் கால்ரா இதெல்லாமே வந்து கலியுகத்தில் வந்த நோய்கள் தானே அதுக்கு முன்னாடி இந்த நோய்கள் எல்லாம் எய்ட்ஸ் இதெல்லாம் எங்கே இருந்தது அதனால சத்தியுகத்தில் உங்களுக்கு எந்த விதமான நோயும் இருக்காது அடுத்தது பாபா சொல்கிற நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும் எந்த விதமான சஞ்சலமும் எதுவுமே இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அதாவது எந்த அர்த்தத்தில் சொல்கிறார் பாபானா இந்த உலகத்தில் ஸ்ட்ரைக்ஸு போராட்டங்கள் உண்ணாவிரதம் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதில் எல்லாம் நீங்கள் கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற நீங்கள் அமைதி இருங்க அமைதிக்காக பாடுபாடுங்க அதே நேரத்தில் ஜப் பண்ணிவிட்டு ஜெய்ஜப்பம் பண்ணிவிட்டு பா சத்தமாக வந்து பஜனை பண்ணுறது அது கூட அவசியம் இல்லை சைலன்ஸ் தான் வேணும் அடுத்தது பாபா சொல்கிற சின்ன சின்ன குமாரிஸ் வந்து பாபா குழந்தைகள் அந்த காலத்துல எல்லாம் சின்ன பெண் குழந்தைகள் தானே அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஞானம் வந்து சொல்றது தயக்கம் அதனால நீங்க சின்ன சின்ன குமாரிகள் ஞானம் சொன்னீங்கன்னா அந்த இந்த வானம்பாடின்னுடைய அந்த பாட்டு மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் எல்லாம் வாய் திறந்து உங்கள் சின்ன வாயில் பெரிய உயர்ந்த ஞானத்தை சொன்னீங்கன்னா எல்லாருமே வந்து கேட்பாங்க அப்படின்றாங்க அதனால்தான் காட்டுருக்காங்க கன்னியாஸ் மூலமாக தான் பீஷ்ம பீதாமகாவுக்கு அந்த அம்பு போட்டாங்க அப்போ தான் அவங்க அவ அவர் பீஷ்ம பிதாமகா வந்து அவருடைய ஆயுதத்தை விட்டார் தியாகம் பண்ணார் அப்படிலாம் வந்து மகாபாரதத்தில் காட்டிருக்காங்க அதனால எல்லாம் நீங்கள் தயார் ஆகங்க பாபாவுடைய கன்னியாஸ் நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா சீக்கிரமாகவே பெரிய பெரிய ஆளுங்களுக்குலாம் பாபாவுடைய ஞானத்தை கொடுக்கலாம் அப்படின்றார் கடைபிடிக்க வேண்டிய சாராம்சம் என்ன அப்படின்னா தனக்குள்ளே ஏதேனும் குறை இருந்தால் குறை அல்லது பலகீனங்கள் ஏதாவது இருந்தால் அது சோதனை செய்து அதை நீக்கிடுங்க குறை அப்படின்றது பல பிறவிகள்லேருந்து நம்ம கூடவே ஆத்மாவுக்குள்ளே வந்திருக்கு அப்போ நம்ம இப்படி செய்கிறோம் அப்படின்னே தெரியாது அதுதான் குறை பலஹீனம்னா அப்படி இல்லை இது இது தவறுன்னு தெரியும் ஆனால் நான் செய்யக்கூடாதுன்னு நினைப்பேன் ஆனாலும் என்ன ஆகிடுது சக்தி குறைவாக இருக்கிறதுனால செய்திருவேன் அதனால நம்ம குறையோ அல்லது பலஹீனமோ நமக்குள்ளே எதன இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க பாபா கிட்டே என்ன உறுதி எடுத்திருக்கீங்களோ அதில் நீங்கள் நிலையாக இருக்கணும் ஆடக்கூடாது உறுதியாக இருக்கணும் அடுத்தது வந்து உணவு சாப்பிடும் போது கொஞ்சம் நேரமாவது ஒரு த ஒரு முப்பது செகண்டாவது என்ன பண்ணணும் திருஷ்டி கொடுக்கணும் திருஷ்டி கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடணும் பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள் இயற்கைக்கு நன்றி சொல்லுங்கள் அப்புறம் பாபாவுடைய வைப்ரேஷன்ஸ் கொடுங்க அதெல்லாம் தூய்மையாக மாற்றுங்க அதுக்கப்புறம் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் மனவாளனுடைய நினைவு அல்லது பாபா சாஜன் அப்படின்றாங்க சாஜன் மனவாளன் அல்லது காதலன் அவருடைய நினைவில் நம்ம வந்து சந்தோஷமாக குஷி குஷியில் சாப்பிட்ணும் உணவு வந்து சாப்பிட்ணும் வரதானம் வந்து உயர்ந்த கர்மத்தின் மூலமாக ஆசீர்வாதங்களுடைய ஸ்டாக்கை சேமிக்கக்கூடிய நல்ல காட்சி அளிக்கக்கூடிய மூர்த்தி ஆகங்க சைத்தன்யத்தில் இப்போவே நீங்கள் காட்சி அளிக்கக்கூடிய மூர்த்தி ஆகங்க அப்படின்றாங்க அதாவது கோவிலில் அந்த ஜட சிலைகள் என்ன செய்திருக்கு எல்லாேருக்கும் எல்லாம் ஆசிர்வாதம் கொடுக்குது அப்போ பாபா வந்து அது ஜட சிலைகள் கொடுக்குது ஆனால் நாம் என்ன பண்ணணும் சைத்தன்யத்தில் உயிரோடு இருக்கும் போதே நம்ம வந்து காட்சி கொடுக்கக்கூடிய மூர்த்தி ஆகணும் அதுக்கு நமக்கு உயர்ந்த கர்மா முதல்ல செய்யணும் உயர்ந்த கர்மத்தின் மூலமாக ஆசீர்வாதங்களுடைய ஸ்டாக்கை சேமிக்கணும் அதுக்கப்புறம் அனைவருக்கும் கொடுக்கணும் அப்போ தான் அந்த தரிசனம் கொடுக்கக்கூடிய ஒரு மூர்த்தியாக நம்ம வந்து மாறுவோம் அதனால அதுக்கு என்ன வழி என்ன அப்படின்றது பாபா புரிய வைக்கிறார் நம்ம எந்த செயல் செய்தாலும் அதில் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் ஆசீர்வாதத்தை வாங்கணும் இது ரெண்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க நான் செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் நான் பிறருக்கு ஆசிர்வாதம் கொடுத்துக்கிட்டே செய்கிறேன்னா அங்கே நான் மற்றவங்க கிட்டே பழகும் போது அவங்க சங்கத்தில் வர வரும் கூட அந்த ஆசீர்வாதம் பெறுறதுக்கு நான் பாத்திரமா இருக்கிறேன்னா அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இருக்கா என்னுடையது அப்படின்னு பாருங்கள் சமைக்கிறீங்க அந்த சமைக்கும் போது எல்லாருமே வந்து இது இது உணவு சாப்பிட்டவங்க எல்லாமே நல்ல மனம் அவங்களுக்கு வரணும் நல்ல எண்ணங்கள் வரணும் நல்லா விச்சாரங்கள் வந்து அவங்க நல்லதே செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து சமைக்கலாம் இல்லையா அல்லது வேற ஏதாவது ஒரு ஒரு பேனா ஒருத்தர் கொடுப்பீங்க பேனா கொடுன்னு கேட்பாங்க அப்போ சில நேரத்தில் நம்ம என்ன சொல்வோம் இவங்க எப்போவுமே இப்படி தான் இவங்க பேனாவே கொண்டு வர மாட்டாங்க எப்போவுமே என்னை கேட்பாங்க அப்படின்னு உடனே வரும் ஆனால் அப்படி இல்லாமல் நாம் கொடுப்போம் பேனா ஆனால் மனசுக்குள்ளே இப்படி நினச்சிக்கிட்டு கொடுத்தா அது என்ன ஆகாது ஆசீர்வாதம் ஆகாது அதனால பேனா கேட்பாங்கன்னா இந்தாங்க நல்லா எழுதுங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கொடுங்க இது போல நம்ம என்ன ச கர்மம் செய்தாலும் அதை சாதாரண கர்மாவாக இருந்தாலும் உயர்ந்த சிந்தனையில் உயர்ந்த நோக்கத்தினுடைய அடிப்படையில் நம்ம செய்தோம்னா அதுக்கு பேரு உயர்ந்த கர்மா அந்த உயர்ந்த கர்மா செய்கிறவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்போ ஆசீர்வாதம் நம்மக்கிட்ட கிட்ட நிறைய இருந்தது அப்படின்னா அப்போ நம்ம நம்மிடம் இருந்து பிறருக்கு போயிட்டே இருக்கு அதனால எந்த காரியம் செய்தாலும் அதில் நீங்க சந்தோஷமா செய்யுங்க மகிழ்ச்சியா செய்யுங்க மற்றவங்க இருந்து மகிழ்ச்சியை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க இதில் தான் அதாவது யார் அந்த மாதிரி மகிழ்ச்சியாக குஷியாக சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னா நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை புரியும் என்ன அப்படின்னா யார் வந்து நன்றி உள்ளவர்களாக இருப்பாங்களோ அவங்க தான் எப்போவுமே சந்தோஷமாக குஷியில் எல் இருப்பாங்க குஷியை கொடுப்பாங்க குஷியை வாங்குகிறாங்க உலகத்தில் எல்லாமே வந்து டேக்கிங் அண்ட் கிவிங் தான் கொடுக்கணும் வாங்கணும் உள்ளே போகிற எல்லா விஷயங்கள் வெளியில் வந்து தான் ஆகணும் இப்போ மூச்சு உள்ளே போகுது பிடிச்சி வையங்கள பார்க்கலாம் அப்படியே உள்ளே இருக்கட்டும் நான் விட மாட்டையோ என்னுடைய காற்று இது எனக்குள்ளே வந்துடுது இப்போ நான் இது அப்படியே பிடிச்சி வச்சுருக்குறேன்னு முடியுமா அந்த உள்ளே போன காற்று சுவாசம் கண்டிப்பாக வெளியில் வரணும் சரி வெளியில விட்டுவிட்டேன் எனக்கு வேண்டான்னு இருக்க முடியுமா மறுபடியும் உள்ள நம்ம வந்து இழுக்கணும் இது போல உலகத்தில் எல்லாமே உள்ளே இருக்கிறது வெளியே போகணும் வெளியில இருக்கிறது உள்ளே வரணும் அப்படின்னா கொடுக்கணும் வாங்கணும் கொடுக்கணும் வாங்கணும் அதனால என்ன நம்ம உள்ளே இருந்து வெளியே போகணுன்றது பாபா நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறார் நல்ல அமைதியான வைப்ரேஷன்ஸ் நம்ம செயல்கள் மூலமாக வார்த்தைகள் மூலமாக நல்லது வெளியில் போனால் நமக்கு கிடைக்கிறது கூட என்ன வரும் நல்லது வந்து கிடைக்கும் அதனால குஷியை கொடுங்க குஷியை வாங்கிக்கோங்க ஆசீர்வாதம் கொடுங்க ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க ஏன்னா உலகத்தில் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யார்கிட்டையும் அது பேசணுன்னா அவங்கள இறுக்கி பேசணும் டவுன் பண்ணணும் அவங்களுடைய குறைகளை ஹைலைட் பண்ணணும் நீங்கள் செய்தது சரியில்லைன்னு சொல்லணும் இந்த தான் இருக்குது அது மாறணுன்றார் பாபா அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம் நீங்கள் எது நல்லது இருக்கோ அது பாருங்கள் குஷியாக கொசை எல்லாமே குஷி குஷியாக செய்யுங்க ஏன்னா இந்த யுகத்தில் நீங்கள் எவ்வளோ ஆசீர்வாதத்தை அடைஞ்சி எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த கலியுகத்தில் இப்போ கூட அவங்க ஜட சிலைகள் என்ன பண்ணிகிட்ருக்கு வரவங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்போ அவ்வளோ சேமி கலியுக கடைசி வரைக்கும் நம்ம மூலமாக உலகத்துக்கு நல்லது போகணும் அப்படின்னா அப்போ இப்போ எவ்வளோ நம்ம வந்து சேமிக்கணும் அப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் உயிரோடு இருக்கும் போதே காட்சி அளிக்கக்கூடிய மூர்த்தி ஆயிடுவீங்க ஸ்லோகன் வந்து எப்பொழுதுமே ஊக்க உற்சாகத்தில் இருந்தால் அந்த சோம்பேறித்தனம் அப்படின்றது இருக்காது முடிஞ்சிடும் ஊக்க உற்சாகன்றது முயற்சிக்கு நமக்கு தேவையான ஒரு டானிக் வேறு எது இல்லைன்னாலும் ஊக்க உற்சாகம் இருக்கணும் ஊக்க உற்சாகம் எப்பவுமே இருந்ததுன்னா எப்போவுமே நம்ம வந்து முயற்சியில் முன்னேறிட்டே இருப்போம் சோம்பேறித்தனமோ களைப்போ அதெல்லாம் எதுவுமே வராது ஓம் சாந்தி